வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி மைண்ட் மேப்புங்கிற எண்ண ஓட்ட வரைபடம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி இருக்கும், அதனோட பயன்கள் என்னென்ன, அதை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத சில எளிய செயல் விளக்கம் மூலமாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. எளிமையான முறையில் கற்றுக்கலான்னு சொன்னது போல், எந்த வரையறைகளுக்குள்ள எல்லாம் போகாமல் ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக எளிமையாக கற்றுக்கலாம். சரி, முதல்ல ஒரு எண்ண ஓட்ட வரைபடத்தை பார்த்து அதனுடைய வடிவம், பயன் இதையெல்லாம் நேரடியாக புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே காட்சி வழி விளக்கம்ங்கிற நம்மளுடைய இன்னொரு காணொளியில் இந்த எண்ண ஓட்ட வரைபடங்களை பற்றி பேசியிருக்கிறோம். வலதுபுறம் மேலே உள்ள இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காணொளிக்கு நீங்கள் போய் பார்க்க முடியும். இன்னொரு முறை பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். எடுத்துக்காட்டாக, இந்த யூடியூப் சேனல் நான் தொடங்கும்போது என்னோடய எண்ணத்தில் சில சிந்தனைகள் ஓடிச்சு, என்னவெல்லாம் நம்ம இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது பற்றி. அப்போ அந்த சிந்தனையை ஒரு இடத்துல பதிவு பண்ணுறதுக்கு நான் பயன்படுத்தின எண்ண ஓட்ட வடிவம் அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். எப்படி நம்ம சேனலில் என்னென்ன தலைப்புகள் வழியாக நம்ம காணொளிகள் வழியாக சொல்லித்தரலாம் அப்படிங்கிறப்போ, முதன்மையாக உருவான தலைப்புகளை எல்லாம் நம்ம இந்த மாதிரியான ஒரு மைண்ட் மேப், எண்ண ஓட்ட வரைபடமாக தான் எழுதி பார்த்தோம். எழுதி பார்த்தபோது அந்த எண்ண ஓட்ட வரைபடத்தின் படியாக நல்லா சிந்திக்க முடிஞ்சது, நம்ம சிந்தனையை பதிவு பண்ண முடிஞ்சது. பாருங்கள், இது முதன்மையாக ஒரு எண்ண ஓட்ட வரைபடத்தின் அடிப்படை கூறு பார்த்திங்கன்னா ஒரு மைய கருத்து இருக்கும். இதில் இன்ஜினியரிங் ஃபார் லைஃப்ங்கிற மைய கருத்து, அதையொட்டி அதனுடைய நேரடி தலைப்புகள் இருக்கும். அந்த தலைப்புகளுக்கு கீழே துணை தலைப்புகள் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நெட்வொர்க், ஒரு பின்னலாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். அந்த தலைப்பு வந்து எப்போதும் நம்ம துணை தலைப்புகளை விரித்து பார்க்கலாம், காட்டலாம் அல்லது மறைக்கலாம். எத்தனை அடுக்குகள் வழியாக வேணாலும் நம்ம இதை செய்ய முடியும். இதுதான் அதனோட அடிப்படை அமைப்பு. ஒரு மாதிரிக்காக ஒரு பயணத்திட்டத்தை எப்படி மைண்ட் மேப்பில் செய்யலாம் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். கொடைக்கானல் பயணம் போகிறதுன்னு ஒரு குழு முடிவு செய்கிறோம். அந்த குழு உட்கார்ந்து இந்த திட்டத்தை இப்போ பண்ணிகிட்ருக்கோம். எண்ண ஓட்டத்தில் வர்றதை அப்படியே ஒரு எண்ண ஓட்ட வரைபடமாக பண்ணுறோம். என்னென்ன தேவைப்படலாம்? அறை எடுக்க வேண்டியிருக்கும், வண்டி எடுக்க வேண்டியிருக்கும், வண்டி ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கும், உணவு ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு மேலே தேவைப்படும் கேளிக்கைகளுக்கான திட்டமிடல், நம்ம என்னென்ன விளையாட போகிறோம் அங்கே அப்படிங்கிறதுக்காக, அது எதெல்லாம் மனதில் தோணுதோ அதை நம்ம அப்படியே பதிவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுக்கான நிதிகள், நிதி ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கும். இந்த பயணத்துக்கு ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படும். யாரோ ஒருத்தர் தலைமை ஏற்கனும், அது ஒருங்கிணைப்பு யார் அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி வருது, அதையும் நம்ம பதிவு செய்கிறோம். இதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம். அறை அப்படின்னா, அறைக்கு வந்து என்னென்ன கூடுதல் விவரங்கள் தேவைப்படும், காலம் எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரைக்கும் அறையை நம்ம பதிவு செய்யணும், எந்த இடம், நம்ம குழுவுக்கு ஒரு பிடித்தமான ஒரு இடம் இருக்கலாம், எந்த இடம் நமக்கு பிடித்தமானது, என்ன செலவில் நம்ம என்ன பட்ஜெட் அல்லது என்ன சிக்கனமாக நம்ம அறையை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு திட்டமிடல். அடுத்து ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணுறோம். வண்டிக்கு யார் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம சொந்த வண்டியாக வாடகை வண்டியாங்கிறது, வாகனம் இது. அடுத்து ஓட்டுநர் யார், நம்மளே ஓட்டிக்கிறோமா வேறு ஒருத்தர் ஓட்டுநரை நம்ம ஏற்பாடு செய்கிறோமா, அந்த வண்டிக்காக நம்ம உரிமம் வகையில் என்னென்னலாம் தயார்படுத்தணும், இதெல்லாம் நமக்கு தோணுது. நம்ம இது உட்காந்து திட்டமிடும்போது நமக்கு தோணுது. அதை தோண நம்ம அதை அப்படியே பதிவு பண்ணிக்கிறோம். அதுதான் என்ன ஓட்டம்ங்கிறதுனுடைய விளக்கமே. உணவுங்கிற தலைப்பில் நமக்கு என்னென்னலாம் தோணுது, சமையல், நம்ம போகிற விடுதியில் சமையல் அறை இருக்கிற விடுதின்னு நம்ம எடுத்திருந்தோம்னா நம்மளே சமையல் பண்ணிக்க போகிறோமா, சமையலுக்கு ஆள் இருக்குமா, சமையலுக்கு என்ன பொருள் வாங்க வேண்டியிருக்கும், இது இன்னும் விரிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் ஒரு எடுத்துக்காட்டாக அதோடு நிறுத்தியிருக்கேன். அதுபோக தீனி, நொறுக்கு தீனி வாங்க வேண்டியிருக்கும், பானம் வாங்க வேண்டியிருக்கும், இதை பற்றின இதெல்லாமே வந்து அந்த சமையலுங்கிற உணவுங்கிற தலைப்பு கீழே நம்ம செலுத்திட்டு, இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த வடிவத்தை நம்ம கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக ஒரு மூணு இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் போட்டுக்கிறோம், இழுத்து போடலாம். இதெல்லாம் இந்த மென்பொருள் கருவியினுடைய ஒரு அமைப்பு. இப்போ கேளிக்கையில் வந்து வெளிப்புறம் விளையாடுற விளையாட்டுகள் இருக்குது, உள்ளரங்கத்தில் விளையாடுறது இருக்குது, அறைக்குள்ளேயே விளையாடுற விளையாட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து என்னென்ன திட்டமிடலாம்,
அப்படின்னு நம்ம கேளிக்கையை வந்து அந்த மாதிரி மூணு தலைப்புகளாக பிரிச்சுக்கிறோம். நிதிங்கிறத மூணு தலைப்பாக பல தலைப்பாக பிரிக்கலாம். உதாரணத்துக்கு முன்பணம் அப்படின்னு ஒன்று திட்டமிடணும். முன்பணம் கொடுத்து ஒருத்தரை உறுதிப்படுத்தினா தான் நம்ம திட்டம் வந்து ரொம்ப உறுதியாக செய்ய முடியும். முன்பணம் கொடுக்காத ஒருத்தர் கடைசி நேரத்தில் வராமல் போயிடலாம். அதனால் முன்பணம் அதை யார்கிட்ட கொடுக்கணும், ஒரு காசாளர் வேண்டியிருக்கும். சரி, இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு தலைமையர் வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த ரூம் எடுக்கலாமா அந்த ரூம் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருதுன்னா யாரோ ஒருத்தர் வந்து முடிவெடுக்கணும், யார் பேரில் எடுக்கணும்னு ஒன்று. ஸோ அதுக்காக வேண்டி தலைமை ஒருத்தர் வேண்டியிருக்கு. அவர் எங்கேயாவது முடியாமல் போச்சுன்னா துணை தலைமை ஒன்று தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இதை அடுத்த கட்டத்துக்கும் விரிக்கலாம். பாருங்கள், வாகனம் அப்படிங்கிறப்போ என்ன வாகனம் போகணும், நம்ம எத்தனை பேர், 5-6 பேர் போகிறோம், நமக்கு வசதியாக இருக்கணும், ஒரே வண்டியில் போகணும், அப்போ இன்னோவா எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அடுத்து உரிமம் வகையில் என்னென்னலாம் நம்ம திட்டமிடணும், எல்லா யார் நம்ம ஓட்டுநராக முடிவு பண்ணுறோமோ அவங்க எல்லாத்துக்கும் லைசன்ஸ் இருக்கா, பொல்யூஷன் மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் இருக்கா, இன்சூரன்ஸு சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கா, இதெல்லாம் நமக்கு போகும்போது உறுதிப்படுத்திக்கணுங்கிறதுக்காக நம்ம இங்கே எழுதி வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு திட்டமிடல் நமக்கு அந்த விதத்தில் பயனாகுது. இப்போ திருப்பி உடனே இது வந்து மைண்ட்மேப்பர் என்ன ஓட்டம்ங்கிறது தாவி தாவி போகும். வண்டியில் பேசிகிட்டு இருந்து திரும்ப ஒருத்தர் வந்து விளையாட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிடறாங்க, டக்குனு இங்கே வந்துடலாம். விளையாட்டில் வந்து சீட்டாட்டம் அவனை கட்டாயம் இருக்கணும்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. ஸோ அது அறைங்கிற விளையாட்டுக்குள்ளே அறைக்குள்ளே விளையாடுற விளையாட்டுங்கிறனால சீட்டாட்டத்தை அங்கே எழுதிடுறோம். வெளிப்புறத்தில் அங்கே நம்ம போகிற இடத்துல ஒரு நல்ல புல் தரை இருக்குது, இந்த ஃப்ரிஸ்பிங்கிற பறக்கும் தட்டு விளையாடலான்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. சரி, அங்கே எழுதி வச்சுருவோம். அங்கே போய் அது வாங்கலாம், கிடைக்கவே கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம், போகும்போது வாங்கிட்டு போகலாம் இல்லையா. இந்த திட்டமிடலுடைய ஒரு அடிப்படை தேவையே அது தானே. கிரிக்கெட் பேட்டு வேணும்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க, அது எழுதி வைக்கிறோம். இப்போ முன்பணம் எவ்வளோ ரூபா, அடுத்து உடனே இப்போ பணத்துக்கு வர்றோம், முன்பணம் எவ்வளோ ரூபா போடலாம், 5,000 வேணா 3,000 ரூபா போடுவோம், அப்புறம் நம்ம வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம். காசாளர் யார் பொறுப்பு இந்த முன்பணம் வசூலிக்கிறதுக்கு, நம்ம நண்பர் பாரியை போடுவோம். அப்போ தலைமை யாரை போடுறோம், நண்பர் வேலன் வந்து தலைமை ஏற்கிறார். துணை தலைமை யார் போடுவோம், ஸோ நண்பர் மாதவி வந்து துணை தலைமை ஏற்கிறார். ஸோ இப்படி வந்து நம்ம நமக்குள்ளே நம்ம திட்டத்தை நம்ம அப்படியே இறுதிப்படுத்திகிட்டே வர்றோம். இது பண்ண பண்ண நம்ம ஏதாவது மாற்றி அமைக்கணும்னா மாற்றி அமைச்சுக்கிறோம். இது வந்து ரொம்ப மேலோட்டமாக நான் காமிச்சிருக்கேன். இது இந்த திட்டத்தை எவ்வளவு ஆழமாக வேணாலும் நம்மளால் திட்டமிட முடியும். திட்டமிட்டதை இந்த மாதிரி ஒரு கோப்பாக சேமிக்க முடியும், பகிர்ந்துக்க முடியும். அதை 4 பேருக்கு பல வகையான ஃபார்மேட்டுகளில், பிஎன்ஜி, பிடிஎஃப், ஹெச்டிஎம்எல், பல வகையான ஃபார்மேட்டில் நம்ம வந்து பகிர்ந்துக்க முடியும். பகிர்ந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து நம்ம பிஎன்ஜி ஃபைலாக பகிர்ந்ததை அதை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தால் அவங்க இந்த மாதிரி ஒரு இமேஜாக அதையை வந்து திறந்து படித்து தெரிஞ்சுக்க முடியும். பெரிய அளவில் கூட இதை நம்ம அலுவல் ரீதியாக பயன்படுத்த முடியுங்கிறதுக்காக நான் அலுவல் ரீதியாக செய்த ஒரு பெரிய எண்ண ஓட்ட வரைபடத்தை இங்கே நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஒரு ப்ராடக்ட் வேலிடேஷனுங்கிற சொல்லக்கூடிய ஒரு தயார்படுத்திய ஒரு டெவலப் பண்ண ப்ராடக்டினுடைய முழு சோதித்தல், அதனுடைய தரம் சோதித்தல் பற்றி என்னெல்லாம் சோதனை செய்ய வேண்டியிருக்கும் பொருள் தயாரிப்பில் அப்படிங்கிறத பற்றின ஒரு மைண்ட் மேப் இது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக ரொம்ப அகலமாக பண்ணியிருப்போம். இது நான் தயார் பண்ணி வச்ச ஒரு இது, ஒரு பல ஆண்டுகளாக இது செம்மைப்படுத்தப்பட்டது. இது ஒரு ஒற்றையானதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆழமாக இருக்குங்கிறத பார்த்திங்கன்னா தெரியும். இது இதனுடைய திறன், இந்த கருவியினுடைய திறனை காமிக்கிறதுக்காக நான் இதை காமிக்கிறேன். இது ரொம்ப எளிமையானது நண்பர்களே. நான் இதை ஒரு 10-15 ஆண்டாக அலுவலகத்தில் பயன்படுத்திட்டு வர்றேன். ஃப்ரீ மைண்டுங்கிற கருவி வைத்து நான் இதை செய்திருக்கேன். இந்த காணொளி கருவிகளை பற்றிய காணொளி அல்ல, ஃப்ரீ மைண்டை பற்றின செயல் விளக்கமோ அதனுடைய அம்சங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு விளக்கமான காணொளி செய்ய வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் ஆர்வம் இருந்து நேரம் இருந்ததுன்னா அதை தனியாக செய்வோம். இது நிச்சயமாக உங்களுடைய அலுவலகத்திலேயாகட்டும் தனிப்பட்ட வாழ்வழியாகட்டும் நல்ல பயன் கொடுக்கக்கூடிய ஒரு கருவி, ஒரு முறை. இதை முயன்று பயின்று பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே. இந்த சேனலை பற்றி உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.